கடாமிகள் கதீமியோல் ஃபுர்கானில் மஜீத் அல்யோ அகமல் துலக்கும் தீனுக்கும் வாத்திமம் தோ அலைக்கும் நியமதி ஓர் ரதி துலக்கும் அல் இஸ்லாம் தீனா சதக்கல்லாகும் மோலான அல்லது மேலான அல்லாஹுவின் நல்லடியார் கடே. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அருள்மறையான திருக்குறானுடைய இந்த வசனத்திலே இன்றைய தினத்தில் உங்களுடைய தீனை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுகிறாங்க. கமால் என்ற வார்த்தை ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. ஆத்மம் துவாலைக்கும் என்னுடைய ஞாபகத்துக்களை உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்பதில் தமாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கமால் என்றாலும் முழுமைப்படுத்துதல் தான், தமாம் என்றாலும் முழுமைப்படுத்துதல் தான். இந்த ரெண்டு வார்த்தையுமே அல்லாஹ் அந்த வசனத்திலே பயன்படுத்துகிறார். இங்கே தீனை முழுமைப்படுத்தி விட்டோம், தொழுகை நோன்பு சட்டத்தை அல்ல, ஜகாத்து கொடுக்கறது பற்றியுள்ள சட்டங்களை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகள் சட்டங்களை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம்னு சொல்லலை, தீனை முழுமைப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுகின்றான். அப்போ தீன் என்றால் அதற்குள்ளே என்னவெல்லாம் வரும்? இந்த அடியார்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு நன்மைக்காக வேண்டி எதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த விஷயத்திற்கு தீன் என்று நாம் சொல்லுகிறோம். அதையும் தாண்டி அல்லாஹுவால் எந்தெந்த துறைகளிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அத்தனைக்கும் தீன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டினார்கள் என்றால் ரசூலை என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் தீன் தான். குடும்ப வாழ்க்கைக்கு இஸ்லாம் தீன் என்ற பெயரை வைத்திருக்கிறது. அரசியல் வாழ்க்கைக்கு இஸ்லாம் தீன் என்ற வார்த்தையை உள்ளடக்கி இருக்கிறது. இப்படி இஸ்லாம் என்பது விரிவான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறதே, அது அத்தனைக்கும் தீன் என்று தான் சொல்லுவார்கள். பொதுவாக மதமுக்கும் மார்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தீனுக்கு நாம் தமிழில் வந்து மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம், மதம்னு சொல்ல மாட்டோம். மதம்னா என்ன? சடங்கு சம்பிரதாயங்களுக்கான தொகுப்புக்கு பேர் தான் மதம் என்று சொல்லுவோம். அது ஒரு குறுகிய வட்டத்திற்கு உட்பட்டது. தீன் என்பது ஒரு பாதை, ஒரு மார்க்கம் சொல்லுகிறோமா இல்லையா? பாதை இந்த மார்க்கமாக வண்டி போகிறது என்று சொல்லுவார்கள். மார்க்கம் என்ற வார்த்தைக்கு வழி பாதை என்பது பொருள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கிறதோ தேவையோ அதற்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு பெயர் தான் இந்த தீன் என்று சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே ஒரு அரசை நிறுவினார்கள். தனியாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கினார்கள். அங்கே நீதிமன்றங்கள் உருவானது. அங்கே யுத்தம் என்று வந்தால் அதை சமாளிப்பதற்காக வேண்டி இராணுவம் தயாராக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த மார்க்க வழிகாட்டுதல்கள் நிறைவு பெற்றுவிட்டது. இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய மார்க்கமில் சலிகாட்டுதல் எல்லாம் நிறைவானதுன்னா ஒரு குடும்பவியல் சட்டமாக அது நிறைவானது. வேறு யாரும் அதில் வந்து சட்டத்தை திருத்த வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்திற்கு பொதுவானது ஒரு சட்டத்தை இஸ்லாம் தருகிறது. குற்றவியல் சட்டங்களா அது நிறைவானது. இதில் குறை இருக்குது, அதில் குறை இருக்கிறது என்று நாம் அதை திருத்தவோ மாற்றவோ உலகத்திற்கு எந்த தேவையும் இல்லை. இது முழுமை பெற்றது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பல்வேறு சட்டத்திட்டங்களை குறை சொல்லுகின்ற போங்கை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அதில் நீதத்தை கடைபிடித்திருக்கிறது. திருடினால் கைவெட்ட வேண்டும். இங்கே இந்த சட்டத்தை பார்க்கிற போது சாதாரணமாக கடுமையான சட்டம் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒன்னொன்றுக்கும் இந்த மாதிரினா கையை வெட்டினா எல்லாருமே கை இல்லாமலே சுற்றி கொண்டிருப்பார்களே என்று கேட்பார்கள். சில குற்றத்திற்கு கண்ணை குத்தினா கண்ணை வந்து எல்லாம் கண் இல்லாமலே சுற்றுவார்களே. ஒருத்தனை கண்ணை குத்தி விட்டால் அதற்கான தண்டனை அதே போல் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால்
தண்டனை வித்தியாசப்படுகிறதே என்று விமர்சிப்பது உண்டு. ஊரில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கட்டும், இஸ்லாமிய சட்டங்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்ன சொல்வார்கள், சவுதியில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுத்தா நாட்டில் இந்த மாதிரிலாம் குற்றம் நடக்குமா என்று கேட்பார்கள். அது சாதாரண மனிதர்களில் அரசினுடைய பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வார்கள், அரபு நாட்டு சட்டத்தை போல பெண்களுக்கு எதிரான தண்டனை குற்றவியல்களில் அரபு நாடுகளுக்கான தண்டனையை போல தரணும், மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது நிற்கும். கிருபயா என்கின்ற டெல்லி மாணவி அந்த பாலியல் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது நாடு முழுக்க எதிரொலித்த விஷயம், அவர்கள் அத்தனை பேரையும் மரபு நாட்டு சட்டத்தின்படி தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏற்படுகிறது என்றால், ஒரு சட்டம் கடுமையாக இருக்கும் என்றால் அந்த மக்களுக்கு மத்தியிலே குற்றங்கள் பெருகாது, குறைந்து போகும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் தொடர்ந்து இது போல மனிதாபிமானமற்ற செயல்கள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்னா என்ன செய்யலாம், அது செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அரசு சட்டத்தை கடுமையாக வைத்திருக்க வேண்டும், சட்டங்களில் ஓட்டை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகாது. ஒரு தண்டனைக்கு, ஒரு பெரிய குற்றவாளிக்கு மரண தண்டனை என்று சொன்னால் எல்லாருக்கும் பயம் வரும், மற்ற மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். இந்த குற்றவியல் சட்டங்களில் இந்த விஷயங்களை கடுமை இஸ்லாம் ஏன் கடைபிடிக்கிறது என்று சொன்னால் மற்ற மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒரு மனிதர் அமானியத்தில் ஒரு இடத்துல கேட்டார்கள், இஸ்லாமிய தண்டனை கொஞ்சம் கடுமையாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலை. அப்போது அமானியத்தில் சொன்னார்கள், ஒரு பெண்மணி டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறார், ஒருவன் அந்த பெண்ணை அவர் வைத்திருந்த பொருளை டிக்கெட் பர்சோடு திருடி கொண்டு போய்விட்டான். பர்ஸு திருட்டு போயிடுச்சு. டிடிஆர் வருகிறார். டிடி வந்து பார்த்தால் அவர்கிட்ட டிக்கெட் இல்லை, அம்மா சொல்கிறது திருடிட்டு போயிட்டானுங்க, பர்ஸையும் குடிக்கிட்டானுங்க, அதில் காசும் இருந்தது டிக்கெட்டும் இருந்தது எல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, டிக்கெட் இல்லை, ஃபைனை கட்டு இல்லாட்டி இறங்கிக்க என்று நன்னிசி நேரத்தில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி விட்டு போயிட்டார். ஸ்டேஷனில் ஆள் இல்லை. அந்த பெண்மணி பலரால் துன்புறுத்தப்படுகிறார்கள், பாலியல் உணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார், கற்பழிக்கப்பட்டார். இப்போ இந்த பெண் உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தால் நீ என்ன சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க? உடனே சொன்னார், கடுமையாக ஆவேசத்தோடு நான் இதில் ஈடுபட்ட எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்துருவேன், எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அமானியர் சொன்னார்கள், இஸ்லாம் இங்கே என்ன செய்கிறது என்றால் ட்ரெயினில் பர்ஸை திருடிட்டு ஓடனால அவனுக்கு கையை வெட்ட வேண்டும் என்று தண்டனை தருகிறது. இதில் யாரெல்லாம் தவறில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்று சொல்லுகிறது. எல்லாரையும் நான் வெட்டிடுவேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருக்குமான தன்மை இல்லை, யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான தகுதியில் இருந்தார்கள் என்பதை பார்த்து, பையனா வயசானவனா திருமணமானவனா ஆகாதவனா என்றெல்லாம் பார்த்து இந்த தண்டனை நிறைவேற்றுகிறது. உனக்கு உன் குடும்பம் என்று சொன்ன உடனே இவ்வளவு பெரிய கோபமும் ஆத்திரமும் வருகிறதே, இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது. அல் ஹல்கு இயாலுல்லா, மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய குடும்பம், யாருக்கும் அதில் அநீதம் இழைக்கப்படக்கூடாது. குற்றம் செய்தவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தை தன் குடும்பம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பத்துக்குள்ள எந்த சிக்கல் இல்லாமல் அவன் நிம்மதியாக வாழணும்னு என்ன நினைப்பீர்களோ அதே தான் அல்லாஹும் நினைக்கிறான் என்கின்ற விளக்கத்தை அவர்கள் சொன்னபோதுதான் இஸ்லாம் எவ்வளவு நீதமானது என்பதை அங்கே விளக்கப்படுத்தினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு திருட்டு வழக்கு வந்தபோது அவர் பெரிய மனிதர், பெரிய குடும்பத்து நபர் என்ற எல்லாம் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்மணி ஃபாத்திமா, அவர் வேறு ஒரு குலத்தை சார்ந்த ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இதே தண்டனை தான் நான் தருவேன். யாருக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்புகளில் வித்தியாசம் கிடையாது, மாற்றங்கள் கிடையாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்.
இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குற்றவியல் சட்டம்னா அதில் வேறு யாரும் உலகத்தில் வந்து சட்டத்தை சொல்லி திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் நிறைவானது. குடும்பவியல் சட்டங்கள், ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சட்டங்களுக்கு இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்லுதுன்னா அந்த தீர்வு நிலையானது, எல்லா காலகட்டங்களிலும் பின்பற்றப்பட தகுந்தது. ஒரு கட்டத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையின் சட்டத்திட்டங்களை மிக நேர்த்தியானது என்று உலக கோர்ட்டுகள் ஏற்றுக்கொள்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு நாம் என்ன புரியணும்னா, எத்தனை எத்தனை துறைகளை இஸ்லாம் தீனாக நமக்கு அறிமுகப்படுத்தியதோ அத்தனை துறைகளும் நிறைவு பெற்றவை, யாருடைய ஆலோசனையும் அதற்கு தேவையற்றது, எந்த சட்டங்களை திருத்துதலோ மாற்றங்களுக்கோ அதை உட்படுத்தப்படாத சூழல்களில் அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான். கியாமத்து வரை அது நின்று நிலைநாட்டுகின்ற பண்பை தனக்குள்ளே வைத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் அக்குமல் துலக்கும், இன்றைய தினத்தில் நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் என்ற வார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கும் தீனை முழுமையாக இந்த உலகத்தில் நிலைநாட்டி வாழ்வதற்குமான நல்ல தோல்விக்கை நிரப்புவான. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி.